பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைப்பால் ஏற்படும் இழப்புகளை மத்திய அரசே ஏற்கும் என்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் வருகின்ற 22ஆம் தேதி 95,000 கோடி ரூபாய் வரித்தொகையை பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொழிற்கல்வி படிப்பில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கட்டண நிதி 74 கோடி ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 2ஆம் தவணை தடுப்பூசி போடாத 50 லட்சம் பேருக்கு வீடு தேடி சென்று தடுப்பூசி போடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு இம்மாத இறுதியில் வெளியாக வாய்ப்பிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 2 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவில் நிதியில் துவங்கப்பட்டுள்ள 4 கல்லூரிகள் தவிர புதிதாக கல்லூரிகள் துவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத கிராம கோயில்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பூசாரிகளுக்கு ரூபாய் 3,000 இருந்து 4,000 ஓய்வூதியம் உயர்த்தி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று தமிழக அரசின் வலிமை சிமெண்ட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்கிறார். சென்னையில் வருகின்ற 17 மற்றும் 18 ஆகிய 2 தேதிகளில் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்திரிகையாளர்கள் 5 முதல் 20 ஆண்டுகள் வரை பணியில் இருப்பவர்கள் உயிரிழந்தால் குடும்பத்திற்கு 1.25 லட்சம் முதல் 5 லட்சம் வரை உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிவாரண முகாம்களாக உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நிவாரண முகாம்களாக செயல்பட்டு வரும் 2 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 19ஆம் தேதி பகுதி நேர சந்திர கிரகணம் நிகழ இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய நேரப்படி காலை 11:31 தொடங்க உள்ள கிரகணம் மாலை 5:33 வரை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உடல் உறுப்புகளை தானமாக பெறுவதற்கும் வழங்குவதற்கும் ஆதார் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருகின்ற 19ஆம் தேதி ஒரு நாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் டிசம்பர் 4ஆம் தேதி சனிக்கிழமை பணிநாளாக இயங்கும் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இனிமேல் தமிழகத்திற்கு வர கொரோனா பரிசோதனை சான்றிதழ் அவசியமில்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 9ஆம் கட்ட மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் வருகின்ற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று 50,000 முகாம்களில் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தேவையான 90,000 டன் யூரியா மூட்டைகள் வெளிநாடுகளில் இருந்து இன்று 2 கப்பல் மூலம் காரைக்கால் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது. பொறியியல் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு டிசம்பர் 13ஆம் தேதி தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழக பஸ்ஸில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய பாஸ்டாக் ஸ்டிக்கர் சுங்கச்சாவடிகளில் ஸ்கேன் ஆகாத பட்சத்தில் உடனடியாக சுங்க கட்டணத்தை பஸ் கண்டக்டர்கள் செலுத்தி பயணிகளுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் பஸ்ஸை இயக்க வேண்டும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 112 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 37,200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.